நடிகர் சித்தார்த் அவர் வந்து தயாரிச்சு நடிச்சிருக்க சித்தாங்கிற படத்தோட ப்ரொமோஷனுக்காக பெங்களூர் போயிருக்காரு. அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கன்னடக்காரரா இருந்தாலும் பிரகாஷ்ராஜ் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு தவிர ரஜினிகாந்த் சாரோ இல்ல. ஜெயலலிதா கனடா பெண்மணி, எம்ஜிஆர் கேரளாவை சேர்ந்தவர், கருணாநிதி ஆந்திராவை சேர்ந்தவர். அப்போ தமிழ் தேசிய தலைவர் எங்கிருந்து வர்றான்? கமிஷன் ஆபீஸ்ல கற்பழிப்பு கேஸ்ல இருந்து கிளம்பி வரான். காவல்துறை அதிகாரியை கற்பழிக்கிறான். நீங்க காட்டுல இருந்து வீரப்பன் போய் அந்த காவல்துறை பூரா சுட்டு கொண்டுட்டு. இப்ப சமீபத்தில் வெளிவந்த ஜெயிலர் படத்துல நடிச்சிருந்த சிவராஜ் குமாரை கூட ரஜினிக்கு அளவுக்கு அவரை கொண்டாடினாங்க. பட் இன்னைக்கு காவிரிக்கு ஆதரவாக இல்லை, எதிர்ப்பா இல்லை. நெய்வேலி போராட்டத்தில் கூட அவர் கலந்துக்காம அதுக்கப்புறம் கடைசியில் எம்ஜிஆர் முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர், தவிர்த்திருந்த கேஆர் விஜயா, லதா, மஞ்சுளா, ஜானகி, நாலு பேர் முதலமைச்சர் இருப்பாங்க. கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரியில ரவிச்சந்திரன் ஒரு நடிகர் இருக்காரு. அவரோட பூர்வீகம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இருக்க வேலூர் தான். தமிழ்நாடு கர்நாடகா இது பிரச்சனை வரும்போது அவர் கூட குரல் கொடுப்பாரு கர்நாடகாக்கு ஆதரவா. ரஜினி அங்கிருந்து இங்க வரும்போது நீங்க அந்த பஞ்சதந்திர படத்துல நடிச்ச கர்நாடகாவை சேர்ந்த ரமேஷ், அவரு மெட்ராஸில் உட்கார்ந்துட்டு தமிழனா நல்லா அடிக்கல உதைக்கல பொறுமையா இருக்க. நடிகர் சித்தார்த் அவர் வந்து தயாரிச்சு நடிச்சிருக்க சித்தாங்கிற படத்தோட ப்ரொமோஷனுக்காக பெங்களூர் போயிருக்காரு. அது பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒரு அமைப்பு வந்து காவேரி பிரச்சனை ஓடும்போது நடக்கும்போது இந்த திரைப்படம் சம்பந்தமான இதெல்லாம் தேவையான்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கு நடிகர் பிரகாஷ்ராஜ் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு கன்னடக்காரனா நான் இதை வந்து வன்மையா கண்டிக்கிறேன், சாரி சித்தார்த் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற எந்த நடிகரும் வந்து நம்ம துறையிலேருந்து அந்த மாதிரி ஒரு கண்டனமே தெரிவிக்கல. இல்லை அவர்களுக்கு அதாவது பெரிய நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், அர்ஜுன் எல்லாமே கர்நாடகா பேஸ்ட் தான். தமிழ்நாட்டை பொறுத்த நீங்க தென்னிந்திய நடிகர் சங்கம் தான், தமிழ் நடிகர் சங்கம். கர்நாடகாவில் என்ன பண்ணுறான், கர்நாடக நடிகர் சங்கம் வச்சுருக்கான். ஆந்திராவில் தெலுங்கு நடிகர் சங்கம் வச்சுருக்கான். கேரளாவில் மலையாளிகள் நடிகர் சங்கம் தான் வச்சுருக்கான். இங்கிருந்து எந்த ஊழியர்கள் போனாலும் அவனுக்கு தான் வேலை உரிமை, பூரா வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கணும். அவங்களுக்கு முன்னுரிமை. அப்ப அவனுக்கு தான் வேலை முன்னுரிமை பின்னுரிமை இல்லல, அவன் தான் வேலை செய்வான். திருவனந்தபுரத்திலயோ பெங்களூர்லயோ ஹைதராபாத்லயோ தெலுங்கு காரணம் அவன் தான் வேலை செய்வான். அப்ப நீ அங்கிருந்து ஆளை கூட்டு வேலை செய்ய நான் என்ன பண்றதுன்னு கேட்பான். பட யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் அந்தந்த ஸ்டேட்ல இருக்க தொழிலாளர் வேலை செய்வான். அவன் யூனியன் வச்சிருக்கான். இது அவனுக்கான சுய நிர்ணய உரிமையை அவன் தீர்மானிச்சுக்கிறான். இது இயற்கை. ஆனால் இங்கே நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடையும் போது தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் ஒரு திராவிடமாக இருந்தது. இப்போ அதையே இதை இப்போ வரைக்கும் அதையே மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு திராவிட நாடாக இருக்குது, திராவிட நாடு கன்னட நாடாக இருக்குது, தெலுங்கு நாடாக இருக்குது, மலையாள நாடாக இருக்குது, துளு நாடாக இருக்குது. அப்போ இங்கே தமிழர்களுக்கான அரசியலே இல்லை. ஜெயலலிதா கன்னட பெண்மணி, எம்ஜிஆர் கேரளாவை சேர்ந்தவர், கருணாநிதி ஆந்திராவை சேர்ந்தவர். இப்படி அவர் அடையாளப்படுத்தப்பட்டாலும் எம்ஜிஆர்லாம் தமிழர்களை தத்தெடுத்து கொண்டாங்க. எம்ஜிஆர் தமிழனுக்காக தியாகம் பண்ணார். அப்போ அது போல் அப்போ இந்த அடையாளம் இருந்தாலுமே மற்ற மாநிலத்தை சார்ந்தவர்கள், இப்போது நீங்கள் அங்கே வட்டால் நாகராஜன் ஒத்துருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு, கர்நாடகா உற்பத்தி ஆகிற தண்ணி கர்நாடகா தான், கர்நாடகா வேலை வாய்ப்பு கன்னடத்துக்கு தான், ஒரு சுட்டு தண்ணீர் கூட தமிழ்நாடு கொடுக்கூடாது. இதுதான் அவருடைய அரசியல். இந்த அரசியல் தான் விட்டால் நாகராஜ் முதல்ல, இப்போ தான் அவர் வட்டால் நாகராஜ், வாட்டால் நாகராஜ். இப்போ அவர் சொல்லுவதை காங்கிரஸும் கேட்குது, பிஜேபியும் கேட்குது. ஏன்னா அவன் ஒரு கன்னட வெறியன், அவனுடைய அரசியல் தான் அங்கே பேசும். அதை தாண்டி அங்கே அரசியலே இல்லை. அவனை கை செய்ய மாட்டாங்க. அவன் ஆர்ப்பாட்டம் பண்ணால் அரசு வேடிக்கை பார்க்கும், காவல்துறை வேடிக்கை பார்க்கும். அங்கே அரசியல் என்பது கன்னடர்களுக்கான அரசியல் தான், ஆந்திராவில் தெலுங்கர்களுக்கான அரசியல் தான், கேரளாவில் மலையாளிகளுக்கான அரசியல் தான், தமிழ்நாட்டில் திராவிடர்களுக்கான அரசியல். கர்நாடகா தமிழ்ச்சங்க கூட்டம் நடக்கிற போது நான் ஒரு கூட்டத்தில் இருந்தேன் பெங்களூரில். காவிரி பிரச்சனை நடக்கிற போது கூட்டத்தை கலா பூட்டுங்கிறான், தமிழ்ச்சங்க கட்டணத்தை எழுந்து பூட்டுங்கிறான். வேறு வழி பூட்ட வேண்டியதாக போச்சு. அங்கே முழுக்க முழுக்க கன்னடா தேசிய அரசியல் தான், தமிழனுக்கான எந்த உரிமையும் கிடையாது. ஒரு நண்பர் சொன்னார்,
தமிழ தமிழ்நாட்டிலேருந்து லாரி ஓட்டிட்டு போனவன் நீங்கள் அந்த டிரைவரை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறான். ஒருத்தர் போதையில் ஒரு கிணத்துக்காரன் குடிச்சிட்டு எந்திரிக்க முடியாமல் படுத்து கிடக்கிறான். இந்த அடிக்கிற சத்தத்துக்காரன் எந்திரிச்சு அடிச்சுட்டு மடி மயக்கமாக விழுகிறான். இது விளையாட்டுக்கள் உண்மையாகவே நடந்தது. நீங்கள் செம்மரம் வெட்டியதில் இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 300 பேர் சுட்டு கொல்லப்பட்டான். மரம் வெட்டும்போது இல்லை, பஸ்லேயே முடிச்சுமே சுட்டு கொண்டுட்டான். இங்கே அவனுக்கான அரசியலே இல்லை. 2000 பேர் ஜெயிலில் கிடக்கலாம், 2000 பேர் ஜெயிலில் கிடக்கலாம். கூலிக்கு போனவன், ஆனால் மரம் வெட்டி 10,000 கோடி சம்பாதிச்சவன் ஜெயில் பக்கமே வரல. அப்போ அவனுக்கு தெலுங்கு அரசியல் இருக்குது, இவனுக்கு தமிழ் அரசியல் இல்லை, தமிழக அரசியல் இல்லை. இதுதான், இது நீண்ட கால போராட்டம். இது ஒரு பெரிய ஒரு மக்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு சரியான தலைவனால் தான் இந்த அரசியலை மீட்டெடுக்க முடியும். அங்கே வட்டால் நாகராஜ் சரியாக இருக்கான். கர்நாடகாவில் அவனுக்கு பிஜேபி, காங்கிரஸ், ஜனதாதளம் எல்லாம் பயப்படுது. ஏன் அவன் சொல்லுவது சரி, அதனால தான் அவன் இப்போ பந்து பந்துனா பந்து, மூடுனா மூடு, ஆர்ப்பாட்டம்னா ஆர்ப்பாட்டம். போ ஆளுநர் மாளிகை போய் பல பேரை பூட்டியிருக்கான். இதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டாங்க, அந்த ஒரு 200 பேர் கொல்லப்பட்டதுக்கு. இதுவரை ஒரு சாட்சி கூட அங்கே போய் சொல்லலை. அவன் சொல்கிறான் இது தன்னெழுச்சியான கன்னடர்கள் போராட்டம், அதனால் இது விசாரிக்க வேண்டியதில்லை, தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அந்த விசாரணை கமிஷன் தள்ளுபடி செய்யப்பட்டோம். இப்படிங்கிறது உலகத்தில் நடந்திருக்கா? 200-300 பேர் பல கோடி ரூபாய் சொத்து, பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு ராமாபுரம் காவல் நிலையத்தில் போய் பெண்கள் அடைக்கலம் போகிறாங்க. காவல்துறை அதிகாரியே கற்பழிக்கிறான். நீங்கள் காட்டிலிருந்து வீரப்பன் போய் அந்த காவல்துறை பூரா சுட்டு கொண்டுட்டு காவல் நிலையத்தை தரமட்டமாக்குறான். இதுதான் அங்கே அரசியல். வீரப்பன் போய் வீரப்பனை 3 மாநில அரசும் தேடுது, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, 3 மாநில அரசும் தேடுது. வீரப்பன் போய் நீங்கள் தமிழ் பெண்களை கற்பழித்ததுக்காக அவன் போய் பெரிய போராட்டம் நடத்தி அதை தரமட்டம் பண்ணி காவல்துறைக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு வர்றான். இதுதான் நீங்கள் கர்நாடக அரசியல். இப்போ வாட்டல் நாகராஜ் மாதிரி ஆட்கள் கூட ஒரு தனி அமைப்பு. இப்போ இந்த சினிமா துறையினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நான்கின்னு ஒரு படம் எடுத்தது தெலுங்கு டைரக்டர், நடித்தது வந்து ஒரு கன்னட ஹீரோ. அந்த படத்தை வந்து மக்கள், தமிழக மக்கள் வந்து கொண்டாடி தீத்தாங்க. இப்போ சமீபத்தில் வெளிவந்த ஜெயிலர் படத்தில் நடிச்சிருந்த சிவராஜ்குமாரை கூட ரஜினிக்கு அளவுக்கு அவரை கொண்டாடினாங்க. பட் இன்னைக்கு நடக்கிற அந்த கர்நாடகா பந்துக்கு வந்து சிவராஜ்குமார் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, நான்கி படத்தில் நடித்த சுதீப்பும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஆனால் நம்ம சைட்லேருந்து கர்நாடகாரராக இருந்தாலும் பிரகாஷ்ராஜ் மட்டும்தான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரே தவிர ரஜினிகாந்த் சாரோ இல்லை வேற யாருமே வந்து ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. அது ஏன் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலனாலும் இங்கே சொரணை கட்ட தமிழனுக்கு அவன் ரஜினி படத்தை பார்க்க தான் செய்வான். 1500 கொடுத்து மக்கள் சிந்திக்கக்கூடிய தகுதியை இழந்துட்டான். அதனால் ரஜினிகாந்த் வந்தால் என்ன, ராஜ்குமார் வந்தால் என்ன, யார் வந்தாலும் இவனுடைய உணர்ச்சியை தட்டி எடுப்பது தட்டி எழுப்புவதற்கான தலைமைகளே இல்லாமல் போச்சு. அதனால் எந்த அதிர்வும் ஏற்படாது. நீங்கள் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரஜினியுடைய கட்டப்பட்டு ஒரு காலத்தில் கொளுத்துனாங்க 91. ஏன்னா காவிரிக்கு ஆதரவாகவும் இல்லை, எதிர்ப்பாகவும் இல்லை. உங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லலை. நெய்வேலி போராட்டத்தில் கூட அவர் கலந்துக்காமல் அதுக்கப்புறம் தனியாக ஒரு போராட்டம். அப்போது இங்கே இப்போது யோகி ஆதித்யநாத்தை போய் ரஜினி பார்த்தார். ஏன் பார்த்தார்? டெல்லியில் இந்தி படம் ஓட்டணும், வட இந்தியாவில் இந்தி படம் ஓடணும், வேறு எந்த அசைன்மெண்ட்டும் கிடையாது. 400 கோடி ரூபா இங்கே வியாபாரம், அங்கே 200 கோடி ரூபா வியாபாரம். நீங்கள் யோகியை போய் படம் பார்க்க கூப்பிடுறா வரலைட்டான். ஜெயிலர் படம், ஜெயிலர் படத்துக்கு திருப்பி யாருனா அங்கே டெப்டி சிஎம் அனுப்பி நீ போய் பாட்டுவா, அவரும் பாதியிலே போயிட்டு தான் அவர். அப்போ நீங்கள் அங்கே போய் ராஜு பையான்னு ஒரு ரவுடி காலில் போய் விழுகிறார், காலில் விழுகிறா அவனை பார்க்க போகிறார். அவன் 24 மர்டர் கேஸ் இருக்கு. ஏன் சினிமா ப்ரொமோஷன் தான், சன் டிவிக்கு சினிமா விற்கணும், 400 கோடி 600 கோடி ஆக்கணும். இதுதான் மலேசியாவில் போய் மலேசியா தமிழ்லாம் பார்க்கணுன்னு மலேசியா அதிபர் அந்த மகாதீரை போய் பார்க்குறாரு. ஏன் மலேசியாவில் ஜெயிலர் ஓட்டணும், வேறு எதாவது நோக்கம் இருக்கா? இப்படி ஒரு நடிகை இருந்தான்னா பஞ்சாப்லேயோ பெங்காலிலேயோ இப்படி ஒரு நடிகை இருந்தான்னா ஊருக்குள்ளேயே வர முடியாது, குடியிருக்க முடியாது. ஆனால் இங்கே அவனை கொண்டாடுறான். அது முதல் குற்றவாளி அண்ணாதுரை. அவருக்கு பேர் பேர் அறிஞர். அண்ணாவுடைய கொள்கையில் ஜெயிக்கல, பெரியாருடைய கொள்கையை சொல்லி ஜெயிக்கல. எதை சொல்லி காமிச்சார்? எம்ஜிஆர் ஜெயலலிதா டூயட் பாடத்தை காமிச்சு வச்சார். கடைசியில் எம்ஜிஆர் முதலமைச்சர், ஜெயலலிதா முதலமைச்சர்,
தவுத்திருந்த கேஆர் விஜயா, லதா, மஞ்சுளா, ஜானகி, நாலு பேர் முதலமைச்சராக இருப்பாங்க. அப்போது தமிழனுடைய தலைவிதி எங்கே இருக்குது? ஸ்க்ரீனுக்கு சினிமா கொட்டையில் போய் இருக்கு. அப்போது நீங்கள் கேரளாவில் எவனாவது ஒரு சினிமா நடிகர் கட்டவுட் வைக்கிறானா? 500 படங்கள் நடித்த பிரேம் நசீர் அரசியலுக்கு வர்றானுனையும் அந்த வழியாக போனால் ஒத்தக்கால் செருப்பு தூக்கி வீசிட்டு போனான். இன்னொரு கால் செருப்பு இருக்குது, பத்திரமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் மலையாள திரைப்படத்துறையிலிருந்து யாரும் அரசியலுக்கே வரல. மலையாளிகள் நீங்கள் இந்திய அரசியலில் உலக அரசியலை தீர்மானிக்கிறவனா இருக்கான். தமிழ உலகம் கூட அடி வாங்கவனா இருக்கான், உலகம் கூட அகதியாக இருக்கான். கேட்பதற்கு நாதியில் பம்பாயில் அடி வாங்குறான், கர்நாடகாவில் அடி வாங்குறான், இலங்கையில் அடி வாங்குறான், பிஜித்தீவு, மாலத்தீவு, உலகத்தில் தமிழன் அடி வாங்காத பாதிக்காத இடமே இல்லை. கா இவனுக்கான தலைமை இல்லை. எல்லா வலசபாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே முடிஞ்சு போகுது கதை. இப்போ கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ரவிச்சந்திரன் ஒரு நடிகர் இருக்காரு. அவரோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இருக்க வேலூர் தான். பட் தமிழ்நாடு கர்நாடகா இது பிரச்சனை வரும்போது அவர் கூட குரல் கொடுப்பாரு கர்நாடகாவுக்கு ஆதரவா. இப்போ ரஜினி அங்கிருந்து இங்கே வரும்போது ஏன் அவர் ஒரு சரியான முடிவை எடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்கள் அந்த பஞ்சதந்திர படத்தில் நடித்த கர்நாடகாவை சேர்ந்த ரமேஷ் அரவிந்த் ஆமாம், அவர் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் உட்கார்ந்துட்டு காவிரி பிரச்சனை குளிந்து விட்டு எரியும் போது அவர் சொல்கிறார், நானெல்லாம் பொறுமையாக இருக்கேன், தமிழெல்லாம் அடிக்கலை, கலவரம் பண்ணலை, தமிழனா நான்லாம் அடிக்கலை, உதைக்கலை, எதுவுமே செய்யலை, பொறுமையாக இருக்கேன். பத்திரிகை செய்தி சென்னையில் சொல்கிறார், சென்னையில் சொல்கிறார். இந்த செய்தியை எப்படி எடுத்துக்கிறது? இந்த தைரியம் எப்படி வந்தது? அப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆண்மை என்னாச்சு, வீரம் என்னாச்சு? தென்கிழக்கு ஆசியாவையே கட்டியாண்ட சோழனுடைய வாரிசு, வங்காள வழி வெறி கூட பாய்மர கப்பலில் இருக்கிற சோழனுக்கு ஏறி இந்த பக்கம் அந்த பக்கம் போயிடும், அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துடுவான். இவனுடைய வீரம் எல்லாம் மழுங்கடிக்கப்பட்டது, ஆரியத்தால் மழுங்கடிக்கப்பட்டது. இப்போ ஆரிய தலைமை தான் தமிழனுடைய அரசியலை தீர்மானிக்குது. இப்போ கர்நாடகாவில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது. அனைத்து கட்சி கூட்டியிருக்க வேண்டாமா? டெல்லிக்கு போயிருக்க வேண்டாமா? கர்நாடக அணையை இராணுவ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? காவிரி மேலாண்மை வாரி உச்ச நீதிமன்றத்தை கட்டுப்படாத அரசை கலைச்சிருக்கணுமா இல்லையா? இந்தாரா அனைத்து கட்சி கூட்டங்க கூட்டியிருக்கணும். எந்த சொரணையும் இல்லை. ஏன் சொரணை இல்லைனாலும் இவன் கூட்டு போடுவான் திமுகவுக்கு? சொரணையே இல்லாமல் இவனை அடித்து கொண்டாலும் மிஞ்சி இருக்கிற அண்ணாதிமுக ஓட்டு போடுவான், 2000 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான், 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுவான், குவார்டருக்கு ஓட்டு போடுவான், பிரியாணி ஓட்டு போடுவான். இதுதான். ஆனால் ஒரு பாஜக அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் வந்து காங்கிரஸ், அதாவது கர்நாடகாவில் ஆளும் கட்சியாக இருக்க காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுத்ததா சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து காங்கிரஸே வந்து தமிழ்நாட்டை நம்பி தான் இருக்குது, அதனால் திமுகவோட ப்ரெஷர்னால தான் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க, அதனால தான் இப்போ பந்தே நடக்குது. அது எப்படி இல்லை? உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணை, உச்சநீதிமன்றம் வந்து காவிரி மேலாண்மை வாரியம் போட்டுருச்சு. காவிரி மேலாண்மை வாரியத்தில் கூட அதிகாரிகள் கன்னட அதிகாரி இருக்கான், ஆந்திராக்காரர் இருக்கான், தமிழன் இருக்கிறான், சாராவும் இருக்கான், எல்லா அணையும் போய் ஆய்வு செய்கிறான். ஆய்வு செஞ்சால் தண்ணி இருக்குது. இங்கே 19 லட்சம் ஏக்கர் குறுவை காஞ்சி போச்சு. இது அவன் போய் பார்க்குறான். இது அரசியலே இல்லை, அதிகாரி எப்படி அரசியல் பண்ணுவான்? அதிகாரி போய் பார்க்குறான், தண்ணி இருக்குது எல்லா டேம்லையும், கபடி, ஹேமாவதி, சாரங்கி, கிருஷ்ணசா, எல்லா டேம்லையும் நதும்பி தண்ணி அப்படி ததும்புது. தொடர்ந்து விடுறாங்கிறான். இவன் அரசியல்வாதி தொடர்ந்து விடாதீங்கிறான். ஏன்னா இவனை தக்க வைக்கணும், அரசியல் ஓட்டு வெறியை ஏற்படுத்தணும், தமிழனை அடித்து கொல்லணும், தமிழனை உயிரோடு எரிக்கணும். இலங்கையில் சொன்னால் நம்ம தமிழன் கறி கிடைக்கணும், ஆட்டுக்கறி கிடைக்கும், மாட்டுக்கறி கிடைக்கும் விற்பான், கோழிக்கறி கிடைக்கும் விற்பான், தமிழன் கறி கிடைக்கும் விற்றானால இலங்கையில். அதே போன்ற நிலம தான் கன்னடத்தில். சன் டிவி அதிகமாக ஓடுறத சன் டிவி உதயா தான் ஓடுது, அடுத்தது தான் தமிழ். ஓ, இங்கே இருக்கிறத விட சன் நெட்வொர்க்கான உதயா தான் நல்லா, உதயா தான் நம்பர் ஒன்று. தமிழ்நாடு தமிழனுக்கு கன்னட சண்டை வந்ததுன்னா அங்கே இருக்கிற கன்னட டிவி கன்னட ரிப்போர்ட்டும் எடுத்து கன்னட தான் ஹைலைட் பண்ணுவான். ஆனால் அவன் கன்னட சப்போர்ட் பண்ணலாம், அங்கே டிவி நடத்த முடியாது, வருமானம் வராது, விளம்பரம் கொடுக்க மாட்டான், காலி பண்ணிட்டு வந்துடணும். இதை சொல்லக்கூடிய எந்த தலைவனும் இங்கே இல்லை. தமிழ் தேசியம் சொல்கிறோம் போல வளசர்வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் கற்பழிப்பு கேஸில் கிடக்கான். அவனை போய் எங்கே அவனையே காப்பாற்றி அவன் கட்சி பூரா வர சொல்கிறான், என்னை காப்பாற்றுறாங்கிறான். அப்புறம் எங்கே தமிழ் தேசியத்தை காப்பாற்றுறது? கர்நாடக தமிழை எங்கே போய் காப்பாற்றுறது? ஈழத்தமிழை எங்கே போய் காப்பாற்றுறது? கற்பழிப்பு கேஸில் அவனை காப்பாற்றிக்கிறக்க கட்சிக்காரன் போல தமிழ்நாடுக்காரன் போல வாடாங்க. அப்போ வந்த 300-400 பேர் தான் வந்தான். அப்போது இதுதான் தமிழ் தேசிய தலைவன் எங்கேருந்து வர்றான்? கமிஷன் ஆஃபீஸில் கற்பழிப்பு கேஸ்லேருந்து கிளம்பி வரான்.
அப்போ எப்படி தமிழ்நாடு காப்பாற்ற முடியும்? ஆக மிகப்பெரிய ஒரு தந்தை பெரியார் அந்த கருப்பு சட்டை போட்டிருந்தார்ல, ஏன் கருப்பு சட்டை போட்டிருந்தார்னா தமிழுடைய வாழ்க்கை இருட்டாக இருக்கு, தமிழுடைய அரசியல் அதிகாரம் கருப்பாக இருக்கு. இதை இது அடையாளப்படுத்துவதற்கு தான் தந்தை பெரியார் கருப்பு சட்டை போட்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 95 ஆண்டு காலம் மூத்திரவாளியோடு அலைஞ்சிருந்தார். எதுக்கு? தமிழனை அரசியல் படுத்துவதற்காக, அறியாமையை அவனை எடுப்பதற்காக. பகுத்தறிவாளர் கழகம், சிந்தனையாளர் கழகம், சுயமரியாதை. இப்போ உலகத்தில் சுயமரியாதை கட்சி தமிழ்நாட்டில் தான் இருந்தது. அதனால தான் சுயமரியாதை கழகம், பகுத்தறிவாளர் கழகம், பெண் விடுதலை கழகம். அப்போ இதையெல்லாம் இன்னைக்கு 500,000 கோடி காசாக்கிவிட்டான். காசாக்கி மேகதாது அணை கட்டுவதற்கு இவனே மண்டு கொடுக்குறான். ஆக ஒரு மிக மோசமான ஒரு வரலாற்று காலத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தவிர, நாம் இந்த காவிரி பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டோம் தர மறுக்கிற கர்நாடகம் தமிழகம் இரண்டுமே 19 லட்சம் குறுவை கருகி முடிஞ்சு போச்சு. அரசு 560 கோடி ரூபா 560 கோடி ரூபா நிவாரணம் கொடுப்பதற்காக விவசாயி தலையில் துண்டை போட்டுட்டு குழந்தை குட்டியோடு வந்து காத்து கிடக்கிறான். இதுதான் நமது அரசியல். உங்கள் பரபரப்பான நேரத்தில் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தேர்ட் ஐ டாக்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.